நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜான்சன். இன்னைக்கு நம்ம என்ன தகவல் பார்க்க இருக்கிறோன்னா, மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தில் என்எம்எம்எஸ் ஆப் மூலமாக உங்களோட வருகையை பதிவு செய்தால் மட்டுமே இனி சம்பளம் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லி விருதுநகர் மாவட்ட ஆட்சியர் ஒரு சுச்சரிக்கை அனுப்பியிருக்காங்க. அது குறித்த விரிவான தகவல் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கிறோம். அதுக்கு முன்னாடி என்னோடய சேனலில் சின்ன இன்ட்ரோ கொடுத்துருதேன். என்னுடைய சேனலில் நீங்கள் பிளேலிஸ்டில் போனீங்கன்னா எல்லா வீடியோக்களும் தனித்தனி தொகுப்புகளாக உள்ளது. சேமிப்பு திட்டங்கள், அரசு செய்தி வெளியீடு, மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைப்பு திட்டம், பேரூராட்சி, வருவாய்த்துறை, பதிவுத்துறை, அரசு வேலைவாய்ப்பு, டெக் குடியக்கள், கிராம சபை சட்டம், கவர்மெண்ட் ஆன்லைன் வெப்சைட்டுகள், கிராம சபை ஆலோசனை, COVID-19 அரசு நல உதவி திட்டங்கள், உள்ளாட்சி, GPDP, RTA, கிராம சபை தொகுப்பு, இப்படி பல்வேறு தொகுப்புகளாக பல்வேறு காணொலிகள் உள்ளது. டைம் கிடைக்குமா பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பயனுள்ள இருந்தால் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து என்னுடைய பதிவில் உங்களுக்கு வரணும்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ஆல் கிளிக் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோ கண்டென்ட்டுக்குள்ளே போகலாம். மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டம் வந்து தற்போது கிராமப்புறங்களில் அதிக பேர் பயன்பெற்று வர்றாங்க. முன்னாடி வந்து என்எம்ஆர் ரெக்கார்டு ரெடி பண்ணி அதில் சைன் வாங்கி அனுப்பிக்கிட்டு இருந்தாங்க. தற்போது அடிஷ்னலாக நீங்கள் ஆன் சைட்டில் இருக்கீங்க என்பது உறுதிப்படுத்திருக்கு, அதாவது சைட்டில் தான் இருக்கீங்க உறுதிப்படுத்திருக்கு. ஆப் மூலமாக உங்களுடைய அட்டெண்டன்ஸை இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. இனி ஸ்ட்ரிக்டாக அதில் அட்டெண்டன்ஸ் பதிவானால் மட்டும்தான் உங்களுக்கு சேலரி வரும்னு சொல்லி ஒரு சுச்சரிக்கை அனுப்பியிருக்காங்க. அது என்னங்கிறத இப்போ பார்க்க இருக்கிறோம். மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டத்தின் கீழ் பணிபுரியும் அனைத்து பணியாளர்களும் மாற்றுத்திறனாளிகள் உட்பட, இது முக்கியமாக அதில் குறிப்பிட்டிருக்காங்க, காலை மற்றும் மதியம் தங்களின் வருகையினை தவறாமல் NMMS ஆப் வாயிலாக பதிவு செய்தால் மட்டுமே தாங்கள் பணிக்கு வருகை தந்தது உறுதி செய்யப்படும் என மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு மே என்ன தகவல் வெளியிட்டிருக்காங்கன்னா, மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டத்தின் கீழ் நடைபெறும் பணிகள் மற்றும் பணியாளர்களின் வருகை இதுவரை கையால் மேனுவல் பதிவு செய்து ஊதியம் வழங்கப்பட்டு வந்தது. தற்போது இத்திட்டத்தின் பணிகள் மற்றும் பணிபுரியும் பணியாளர்களின் வருகை விவரங்கள் வெளிப்படை தன்மையுடன் இருக்க வேண்டும் என்றும் அரசு விதிமுறைகளின்படி உரிய நேரம் வரை பணிபுரிவதை உறுதி செய்யும் வகையில் NRGA இணையதளத்தில் பதிவாகும் வகையில் நேஷனல் மொபைல் மானிட்டரிங் சிஸ்டம் ஆப் வாயிலாக பணிகள் மற்றும் பணிபுரியும் பணியாளர்களின் வருகையினை பதிவு செய்தல் 16/5/2022 முதல் கட்டாயமாக்கப்பட்டுள்ளதாக மத்திய மாநில அரசால் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. எனவே மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டத்தின் கீழ் பணிபுரியும் பணியாளர்களும் மாற்றுத்திறனாளிகள் உட்பட காலை மற்றும் மதியம் தங்களின் வருகையினை தவறாமல் NMMS ஆப் வாயிலாக பதிவு செய்தால் மட்டுமே தாங்கள் பணிக்கு வருகை தந்தது உறுதி செய்யப்படும் என பொதுமக்களுக்கு மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு மேகநாத ரெட்டி இந்திய ஆட்சி பணி அவர்கள் தெரிவித்துள்ளார். எல்லாருமே அறிந்ததுதான், இப்போ வந்து ஆன் சைட்டில் ஃபோட்டோ எடுத்து ஆப்பில் அப்லோட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் இது வந்து டெஸ்டிங்கில் போயிட்டு இருந்தது, இப்போ லைவாகவும் கொண்டு வந்துட்டாங்க. 16/5/2022 கடந்த மே மாதம் 16ஆம் தேதி முதல் இது கட்டாயமாக்கிட்டாங்க. ஸோ இதில் நீங்கள் அதில் அட்டெண்டன்ஸ் அவங்க எடுக்கும்போது நீங்கள் அதில் உங்களுக்கு டேட்டா எதுவும் தவறுதலாக ஏற்றாமல் விட்டாங்கன்னா உங்களுக்கான சேலரி வராது. ஸோ உங்களுக்கான ப்ரெசன்ட் வந்து அந்த ஆப் மூலமாக பண்ணிட்டாங்களா இல்லையாங்கிறத காலையும் மாலையும் நீங்கள் உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள் உங்கள் பணித்தட பொறுப்பாளர்களிடம். இல்லை என்றால் திரும்ப சேலரி வரலன்னு சொல்லி கம்ப்ளைண்ட் கொடுத்தாலும் மேனுவல் ரெக்கார்டு மெயின்டைன் பண்ணது டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இது ஆன்லைன் கரெக்ஷனுக்கு நிறைய அப்ரூவல் எல்லாமே ப்ராசஸ் டிஃப்ரெண்ட்டாக மாறும். ஸோ கேர்ஃபுல்லாக உங்களுடைய வருகையை நீங்கள் உறுதிப்படுத்தி கொண்டு உங்களுடைய கிராம வளர்ச்சியில் இத்திட்டத்தின் மூலமாக நல்ல நல்ல பணிகளை நீங்கள் தேர்ந்தெடுத்து உங்களுடைய கிராமத்தை வளர்ச்சி பாதையில் கொண்டு செல்லுங்கள். வளர்ச்சியடைய என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து என்னுடைய பதிவில் உங்களுக்கு ஒன்றா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணி பெல் பட்டனை ஆல் கிளிக் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.